போட்டல பொட்டையோ அதனாலதான் நாங்க கவலையா இருக்கிறோம். அப்படியா புள்ளைய கொண்டான் வீராதி வீரர் கைபர் கோட்டையின் சிங்கம் அந்த அலி அல்லாஹ்வுடைய சிங்கம் தன்னுடைய கையில வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முபாரக்கான மடியில வந்தவுடனே அந்த பிஞ்சு கண்ணை சிமிட்டி சிமிட்டி இந்த உலகத்திலேயே தாயுடைய தந்தையுடைய மோத்தை பார்க்கவில்லை நம்முடைய இருக்கு உயிரானே உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகத்தை தான் முதலாவது பார்க்கிறான். சுபஹான். அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா பிறந்ததுக்கு அவத்தில் அவளுக்கு முதலாவது பார்த்தது யாரு முகத்தை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை. நபி அப்படியே குளிப்பாட்டுறான். தன் கை முழு உடம்புலையும் படுது. எவ்வளவு பெரிய பாக்கியம். குளிப்பாட்டிட்டு சொல்றாங்க இந்த குழந்தை ஒரு நாளைக்கு எனைய குளிப்பாட்டுனான். எப்படி இந்த குழந்தை ஒரு நாளைக்கு எனைய குளிப்பாட்டுனான்? சுபஹானல்லாஹ். மேலான பெரியாலே சகோதரர்களே, காபத்துல்லாவுடைய தாவி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கையில கிடைச்சி வெற்றி வீரராக 10,000 தாவிகளோட காபத்துல்லாவுக்குள்ளே நுழைந்து காபத்துல்லாவுக்கு முன்னால போய் நின்று காபத்துல்லாவை துறக்கல்ல யாரையோ தேடுறாங்க எல்லா தாவிகளுக்கும் சந்தோஷம். எந்த காபத்துல்லால தொலை கிடைக்கலையோ, எந்த காபத்துல்லால குரானோட கிடைக்கலையோ, எந்த காபத்துல்லால சித்திர வழிகளோ அதே காபத்துல்லாவுடைய தாவி நம்முடைய தலைவனு கிடைச்சிருக்கு துறக்க போறாங்க எல்லாம் சந்தோஷமா பார்த்து கொண்டிருக்கோம். ரசூலுல்லாஹி யாரையோ தேடுறாங்க யாரையோ தேடுறான். பிற கேட்டாங்க ஐன பிலால், பிலால் எங்க? ரதியல்லாஹு தஆலா அவர் ஓட்டல் இருந்தாங்க. பிலால் வாங்க முன்னுக்கு வாங்க, பிரிங்க காபத்துல்லாவுடைய சாவியை, திருங்க காபத்துல்லாவை, ஏறுங்க ஏறி சொல்லுங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொந்த நாரத்தை உழங்க என்று சொன்ன உடனே பிலால் ரதியல்லாஹு தஆலா வேண்டா நாயகமே வேணாம், நான் காபத்துல்லாவை திறப்பதா, 10,000 தாவிகள் உங்க கையால காபத்துல்லா திறக்க வேணும், அந்த பொன்னான காட்சியை நாங்க பார்க்கணும்னு துடிதுடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எதற்கும் தகுதி இல்லாத இந்த பிலால் ஒரு அடிமை ஒரு அவசி ஒரு நீக்ரோ, நான் திறப்பதா நாயகமே வேண்டா வேணா நீங்களே திறங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல பிலால் இல்ல, இன்னைக்கு இந்த காபத்துல்லாவை திறப்பதற்கு உன்னை விட தகுதியான யாரும் இல்லை. இதே காபத்துல்லாவுக்கு முன்னால் தானே ஆடை எல்லாம் கலட்டி அம்மனமாக துடிக்காமல் கூட உனது மேலே பாரங்களை வைத்து துடிக்க வைத்தாய், புழுவை போல துடித்தாய், ஆடை இல்லாமல் துடித்தாய், இன்று இந்த காபத்துல ஆய் திறப்பதற்கு உங்களை விட தகுதி யாரும் இல்லை. குறித்தாங்க தாவிய திறந்தாங்க விழாவது எல்லா தாளானு ஏறினாங்க, ஏறி சொன்னாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அல் ஹாரிஸ் பின் ஹிஷாம் என்ற ஒரு முனாஃபிக் இருந்தான். அவர் சொன்னாரா இந்த கன்றாவிய பார்க்காம என மூதாதைகளா செத்து போயிட்டாங்க கொடுத்து வச்சவனா? ஏ ஒரு அபஷி காபத்துல்லாவை திறக்கிறதா, ஒரு அபஷி காபத்துல்லாவுக்கு மேல ஏறதா, இது வெக்கம், இது கேவலம், நம் மூதாதைகள் செத்து விட்டார்கள் நல்ல நேரம் இந்த கன்றாவிய பார்க்காம நவுதுவில்லா. காபத்துல்லாவுக்கு போயாச்சு. வகுல் ஜால் ஹக் வதஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான தஹூகா இந்த ஆயத்தை ஓரி ஓரி ஒவ்வொரு சிலையாக அந்த கீழே போட்டுக் கொண்டிருக்கிறான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தோஷம், குஃபுர் அழிந்தது, பாத்தில் அழிந்தது, அசத்தியம் அழிந்தது. இந்த ஆயத்தை ஓரி ஓரி ஒவ்வொரு சிலையாக அந்த கீழே போட்டுக் கொண்டிருக்கிறான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தோஷம், குஃபுர் அழிந்தது, பாத்தில் அழிந்தது, அசத்தியம் அழிந்தது. கண்ணியமானவர்களே, பார்த்த ஒரு பெரிய சிலை, அதை கீழே கட்ட முடியாது. கூப்பிட்டு அழியே நான் குனிஞ்சுக்கிறேன், ஏன் முதுகுல ஏறி அந்த சிலைய கீழே தட்டிறேன். அழியல்ல சொன்னாங்க யார சூரல்லா, உங்க முதுகுல நான் ஏறதா? வேண்டாம் நாயகமே வேணாம், நான் குனிஞ்சுக்கிறேன், எனக்கு மேல ஏறி நீ தட்டுங்க. என்னோட அதிரத்துல முதுகுல மாணவனுக்கு ஏற மனசு வருமா? ஏதோ அதிர்ஷ்டம் விட்டாரு, மேல ஒரு சாமா இருக்கப்பா நான் குனிஞ்சுக்கிறேன், எனக்கு மேல ஏறி தட்டினா ஒரு மாணவன் ஏறுவானா? அப்படி ஏறினா மாணவனா? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்ல நான் குனிஞ்சுக்கிறேன் நீங்க ஏறுங்க. வேணா அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலியே நுபுவத்தை விலாயத்து தாங்காதுனா, நான் நபி நீ வழி, ஏழு பாரத்தை நீ தாங்க மாட்டாய், நான் ஏறினா நீ ஏழு பூமி கடையில் போயிருவேன். இப்பதான்
அழியில்லாத இறங்கிருச்சு. இது சாதாரண உஸ்தாது இல்ல, இது சாதாரண அசுரத்து இல்ல, பெரிய அசுரத்து. அதனால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மேல் அழியில்லாத ஏறி கடைசி சிலை அலோடு சிலையுடைய விஷயமே முடிந்து விட்டது. அலோடு அசத்தியம் அந்த மக்காவிலே அழிந்து விட்டது. அந்த காலத்துல உள்ளுக்கிற சிலையும் இல்லை வந்தோடனே சுபஹானல்லாஹ் ரெண்டு பேரும் வெளியே வராங்க. மேலான பெரியாலே சோதர்களே, பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இறுதி காலம் வந்து விட்டது. வஃபாத் ஆயிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டு பிரிந்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா தான் ஜனாஸாவை குளிப்பாட்டினது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குளிப்பாட்டியது. சொல்றாங்க அலி ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னீங்களே இந்த குழந்தை என்னை குளிப்பாட்டும் என்று, அதோ அந்த நாள் இவ்வளவு சீக்கிரமாக வந்து விட்டது. நாயகமே, அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி தந்திருந்தால், அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி தந்திருந்தால் உங்களை குளிப்பாட்ட இந்த தண்ணீர் தேவையில்லை. நாங்கள் சிந்தும் கண்ணீரே போதுமே நாயகமே, எங்களை கண்ணீராலே உங்களை குளிப்பாட்டுவோம். அல்லாஹ் அனுமதி இல்லை. மேலான பெரியாலே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த சிறப்புகள் கண்ணியங்கள். நான்கு ஹலீஃபாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இந்த நாலு ஹலீஃபாக்களை போன்றவர்கள் கோடான கோடி பேர் உண்டாகட்டும். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்தஸ்துக்கு இந்த சாவி வர முடியாது. எந்த சாவி வர முடியாது? சீதனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நபிமார்கள் எல்லாம் சொர்க்கம் போயிட்டு உம்மத்திலே முதலாவது சொர்க்கம் போறது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. நாளை தௌலிக்கடிய அல்லாஹ்வுடைய பாதையில குறித்துட்டு தாக்கு எடுத்துக்கிட்டு வராங்க. தாக்கு எடுத்துக்கிட்டு வந்து ஒரு மூலையில உட்கார்ந்துட்டாங்க. அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. தாக்கு எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹி கேக்குறாங்க, ஜிப்ரீலே இது என்ன ஆடை, இது என்ன ஆடை? சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் மட்டுமல்ல வானத்திலே எத்துணை கோடான கோடி மலாய்க்கமா இருக்கிறாங்களோ அத்துணை கோடான கோடி பேரும் உமர் நண்பர் அபூபக்கருடைய ஆடையை தான் ஒரு பாட்டிருக்காங்க. மலாய்க்கம் மலாய்க்கம் ஒரு பாடு கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அந்தஸ்து சுபஹானல்ல. அந்த அபூபக்கருடைய அந்தஸ்துக்கு எந்த சாதி வர முடியாது. கோடான கோடி கோடான கோடி அபூபக்கரை போன்ற உருவாகட்டும், ஆனால் ஒரு நபியுடைய அந்தஸ்துக்கு வர முடியாது. நபியுடைய அந்தஸ்து வேற, நபியுடைய சிறப்பு வர முடியாது. அல்ல அப்படி புறக்கி எடுக்கிறான். ஒவ்வொருத்தர் நபியாக வலியாக ரசூலாக அல்லாஹ் புறக்கி எடுக்கிறான். அல்லாஹ் பார்க்கிறான் குவாலிஃபிகேஷன் தகமை இவனுக்கு இருக்கிறா. இந்த தகமை நபியுடைய தகமை நபியாகிறான். இந்த தகமை சாவியுடைய தகமை சாவியாகிறான். ஆனா அது என்னது தெரியும், நபிமார்களுக்கே தெரியாது. நான் ஏன் நபியாகினேன் எனக்கு தான் தெரியும். யார நபி ஆக்கணும் தகமையை பார்க்கிறான். தகுதியா நபி? ஏதாவது அமல் இருக்கா? இந்த அமலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தா நபி ஆயிடுவாரு? தொடர்ந்து தொழுதா நபி ஆயிடுவாரா? ஏதாவது அமலை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா நபி ஆயிடுவாரா? எந்த அமலும் இல்ல நபி ஆகிறது. ஆனா அவுளியாகலாம். தாஜ்ஜ தொடர்ந்து தொழுது வந்தா அவர் அவுளியா இல்லாம மௌத்தாக மாட்டார். இருக்கா இல்லையா? காலமால விக்கிர செஞ்சு வந்தா அல்லாஹ் அது அவரோடே ஆயிடுவான். அல்லாஹும் மஜால்னா மின் அஹ்லி விலாயத்தி யா அல்லாஹ் உங்க வலிமார்ல ஒரு வலியா என்னை ஆக்குன்னு துவா செய்யலாம். வலியாக்குன்னு துவா செய்யலாம். நபியாக்குன்னு துவா செய்வது ஹராம். யாருக்கும் துவா செய்யலாம். யாழ என்னை நபியாக்கிறேன் செய்யல, வலியாக்குன்னு செய்யலாம். மேலான பெரியாலே சோதர்களே, கோடான கோடி கோடான கோடி நபிமார்கள் சேரட்டும், ஆனால் 313 ரசூல்மார்கள் அந்நந்தத்துக்கு யாரும் வர முடியாது. அது போன்ற அது போன்றவர்கள் சேரட்டும். குர்ஆன்ல வர 25 நபிமார்கள் 25 ரசூல்மார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் அந்தஸ்துக்கு என்ன நபி வர முடியாது? குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 நபிமார்கள், குர்ஆன்ல சொல்லப்பட்டது 25 நபிமார்களை போன்ற கோடான கோடி பேர் வரட்டும் சோழர்களே. ஆனால் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம், இந்த 5 உலுல் அஸ்ம் போன்ற இவருடைய அந்தஸ்துக்கு இந்த ரசூல் வர முடியாது. கோடான கோடி கோடான கோடி உலுல் அஸ்ம்கள் போன்றவர்கள்
தோண்டட்டும் வரட்டும், ஆனால் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நரிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்துக்கு எந்த ஒளிநாதும் வர முடியாது, எந்த ரசூலும் வர முடியாது, எந்த நபியும் வர முடியாது, எந்த ஒளியும் வர முடியாது. நபி நபிதான் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அந்த அந்தஸ்துக்கு யாரும் வர முடியாது. சோழர்களே, அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான், அல்லாஹ் புறக்க எடுக்கிறான். அந்த நபியுடைய உம்மத்து தான் நாங்கள். நாங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள், எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், அல்லாஹ்க்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். ஏன் எங்களே மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தை அனுப்ப வேண்டியதானே, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அனுப்ப வேண்டியதானே, மூசா அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நபிமார்கள் உம்மத்தை அனுப்ப வேண்டியதானே. ஏன் சோழர்களே எங்களை சூழ்நாடு உம்மத்தில் எல்லாம் தேர்ந்தெடுத்தான், எவ்வளவு இறக்கம், எவ்வளவு அன்பு அந்த நபியுடைய உம்மத்தாக பிறந்ததற்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போலாது, அவ்வளவு பெரிய பாக்கியம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் உம்மத்தில் சொர்க்கத்துக்குள்ள போகாத வரை மத்த எந்த உம்மத்தும் சொர்க்கத்துக்குள்ளே போல ஹராம் என்று சொன்னான் மேலான பெரியாலே சோழ. ஆகையால் அல்லாஹ் எந்த தாக்கத்தும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். ஆரம்பமும் தெரியாது, முடிவும் தெரியாது, பிறந்ததும் தெரியாது, மௌத்தா போறதும் தெரியாது. ஏன் உடம்புக்கு என்ன நோய் எனக்கு தெரியாது, ஏன் உடம்புக்கு என்ன இருக்கு எனக்கு தெரியாது. ஆனா என் உடம்பு தான் அதுக்கு பிரஷர் இருக்குதா, அதுக்குள்ள சுகர் இருக்குதா, என்ன இருக்குது யாருக்கு தெரியும் சோதர்களே? யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஏன் பாடியை படைத்தவன் அந்த உடம்பை இயக்குவான், நான் சாப்பிடுகிறேன் அது இரத்தமாக மாறுகிறது, இரத்தமாக மாற்றியவன் அல்லா இல்லையா? அல்லாதானே மாத்திரா. பிறகு அந்த இரத்தத்தை தேவையான இடத்துக்கு ஓட்ட வைக்கிறான். இரத்தம் ஓடுதில்லை, அல்லாஹ் ஓட்டுகிறான். ஓட்டக்கூடிய அல்லாஹ் அந்த இரத்தத்தை நிறுத்திவிட்டால் உலகமே சேர்ந்தால் ஓட்ட வைக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இரக்கமானவன், நபி சொல்லாத இரக்கமானவங்க. ஆனா நாங்க தான் தொழில் நேரத்தை காலத்தை அல்லாஹ்க்கு பொருத்தம் இல்லாம ஆகத்தை மறந்து மௌத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்க்கு பொருத்தமாக நபிக்கு பொருத்தமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. யாழ பாலம் மனுஷரியா அல்லாஹ், ஏழை தாய் தந்தை பாலம் மனுஷரியா அல்லா, ஏழை நீ வாழ்த்து சொந்தக்காரன் யாழ்லா, நீ போவீர சொந்தக்காரன் யாழ்லா, தல படைப்புக்கும் சொந்தக்காரன் யாழ்லா, தல சக்திக்கும் சொந்தக்காரன் யாழ்லா, நாங்கள் கேவலமான அடியார்கள் யாழ்லா, விலகீனமான அடியார்கள் யாழ்லா, பாவம் செய்தவர்கள் யாழ்லா, நீ மன்னிக்காவிட்டால், நீ கிருபை செய்யாவிட்டால் எங்களை போல நஷ்டவாளிகள் யாரும் இல்லை யாழ்லா. யாழ்லா நாங்கள் நாசமாவதற்கு எந்த பாவத்தை விட்டு வைக்கல யாழ்லா, எல்லா பாவத்தையும் செய்து விட்டோம் யாழ்லா. யாழ்லா எங்களை பிடிக்கிறாரு, தண்ணிக்கிறாரு, கேவலமாக்கிறாரு, வீடு வீடு அழைக்கிறாரு, எத்தனையோ பிள்ளைகள் சொல்லுது உமா வாப்பா கரைச்சல், இவளை மூத்தாக்கிறே என்று சொல்ற அளவுக்கு அல்லா இதை படிக்கல போட்டால் யாழ்லா செய்த பாவத்தை ஒத்துக்கொள்வோம் யாழ்லா. எத்தனையோ தாய் தந்தை கபர்ல யாழ்லா திருப்புராயத்துல யாழ்லா அன்பா வளர்த்தாங்க, பசினா தூங்க மாட்டான், நோயினா தூங்க மாட்டான், இரத்தத்தை பாலாக்கி தந்தால் அந்த தாய் இன்னைக்கு தன்னன் தனிய கபர்ல இருக்கிறா யாழ்லா. யாழ்லா உன்னை அந்த தாய்க்கு உதவி செய்ய யாரும் இல்லை யாழ்லா. அந்த தாயுடைய கபர சொர்க்கத்தின் பூஞ்சல் ஆக்கிறே, தந்தையுடைய கபர சொர்க்கத்தின் பூஞ்சல் ஆக்கிறே யாழ்லா. எது இல்லாமல் மூத்து வந்தாலும் பரவாயில்லையா அல்லா, ஈமான் இல்லாமல் மூத்தாக்கிறாரு, கல்மா இல்லாமல் மூத்தாக்கிறாரு, அவளோட மூத்தாக்கிறது வாழ்க்கையை செழிப்பாக்கிறது யாழ்லா.